வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் திலக் இது உங்கள் டிடிடென்ட் நம்ம சேனலுக்கு பூசா இருக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு ஜனாதிபதி விவகாரம் மோனிகா லெவின்ஸ்கி ஊழல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் பிற்பகுதியில் தொடங்கியது ஜனாதிபதி பில் கிளின்டன் மற்றும் இருபதுகளின் முற்பகுதியில் வெள்ளை மாளிகையில் பணிபுரியும் மோனிகா லெவின்ஸ்கி சம்பந்தப்பட்ட அரசியல் பாலியல் ஊழலால் அமெரிக்கா அதிர்ந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தில் இருவரும் பாலியல் உறவைத் தொடங்கினர் அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றேழு வரை எப்போதாவது தொடர்ந்தது அந்த நேரத்தில் லெவின்ஸ்கி பெண்டகனில் வேலைக்கு மாற்றப்பட்டார் அங்கு அவர் ஜனாதிபதியுடனான தனது விவகாரம் குறித்து சக பணியாளர் லிண்டா டிரிப்பிடம் கூறினார் திரிப் லெவின்ஸ்கியுடன் தனது சில உரையாடல்களை ரகசியமாக பதிவு செய்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி அவரது திருமணத்திற்கு புறம்பான விவகாரம் பற்றிய செய்தி பகிரங்கமாக வந்தபோது கிளிண்டன் பின்னர் லெவின்ஸ்கியுடன் தகாத நெருக்கமான உடல் ரீதியான தொடர்பை ஒப்புக்கொள்வதற்கு முன்பு உறவை மறுத்தார் பிரதிநிதிகள் சபை ஜனாதிபதியை பொய்ச்சாட்சியம் மற்றும் நீதிக்கு இடையூறு செய்ததற்காக பதவி நீக்கம் செய்தது ஆனால் அவர் செனட்டால் விடுவிக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றில் சான் பிரான்சிஸ்கோவில் பிறந்த மோனிகா லெவின்ஸ்கி லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் உள்ள ஒரு வசதியான குடும்பத்தில் வளர்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆண்டு கோடையில் லூயிஸ் மற்றும் கிளார்க் கல்லூரியில் பட்டம் பெற்ற பிறகு அவர் பழைய நிர்வாக அலுவலக கட்டிடத்தில் பணிபுரிந்து வெள்ளை மாளிகையின் தலைமை பணியாளர் அலுவலகத்தில் ஊதியம் பெறாத இன்டர்ன்ஷிப்பை பெற்றார் அந்த நவம்பரில் மத்திய அரசு பணி நிறுத்தத்தின் போது பல வெள்ளை மாளிகை ஊழியர்கள் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்ட போது லெவின்ஸ்கி மற்றும் பிற பயிற்சியாளர்கள் ஊதிய பட்டியலில் இல்லாததால் தொடர்ந்து பணியாற்ற அனுமதிக்கப்பட்டனர் தொலைபேசிகளுக்கு பதிலளிக்கவும் தவறுகளை இயக்கவும் வெஸ்ட்விங்கிற்கு மாற்றப்பட்டனர் இந்த நேரத்தில் லெவின்ஸ்கி ஜனாதிபதியுடன் உல்லாசமாக இருந்தார் இருவரும் நவம்பர் பதினைந்து அன்று இரவு வெள்ளை மாளிகையில் தங்கள் முதல் பாலியல் சந்திப்பை நடத்தினர் அந்த மாதத்தின் பிற்பகுதியில் அவர் சட்டமன்ற விவகார அலுவலகத்தில் ஊதியம் பெறும் வேலையை பெற்றார் லெவின்ஸ்கியின் கூற்றுப்படி அடுத்த மாதங்களில் அவளும் பில் கிளிண்டனும் வெள்ளை மாளிகையில் மேலும் ஏழு பாலியல் தொடர்புகளைக் கொண்டிருந்தனர் ஓவல் அலுவலகத்திற்கு லெவின்ஸ்கியின் வருகைகள் நிர்வாகத்தில் உள்ளவர்களிடமிருந்து கவனத்தை ஈர்த்தது ஏப்ரல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறில் ஒரு துணைப் பணியாளர் அவளை பெண்டகனில் வேலைக்கு மாற்றினார் ஜனாதிபதியும் லெவின்ஸ்கியும் மேலும் இரண்டு முயற்சிகளை மேற்கொண்டனர் கடைசியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றேழு வசந்த காலத்தில் பின்னர் தொலைபேசியில் தொடர்பில் இருந்தனர் லிண்டா டிரிப் மற்றும் பவுலா ஜோன்ஸ் பெண்டகனில் லெவின்ஸ்கி லிண்டா டிரிப் என்ற சக பணியாளருடன் நட்பு கொண்டார் அதில் அவர் ஜனாதிபதியுடனான தனது விவகாரம் பற்றிய விவரங்களை வெளிப்படுத்தினார் திரிப் தனக்கு தெரிந்த ஒரு இலக்கிய முகவரான லூசியான் கோல்பர்க் ஒரு கிளிண்டனுக்கு எதிரான பழமைவாதியுடன் கதையை பகிர்ந்து கொண்டார் கோல்பெர்க்கின் வற்புறுத்தலின் பேரில் திரிப் ரகசியமாக மற்றும் தான் வாழ்ந்த மேரிலாந்தில் உள்ள பதிவு சட்டங்களை மீறி லெவின்ஸ்கியுடன் தனது தொலைபேசி உரையாடல்களை மணிக்கணக்கில் பதிவு செய்தார் கோல்பெர்க்கின் தொடர்புகள் மூலம் ட்ரிப்பின் நாடாக்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்றாம் ஆண்டு ஆர்கன்சாஸ் கவர்னராக இருந்தபோது ஜனாதிபதிக்கு எதிராக பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறி ஒரு முன்னாள் அரசாங்க ஊழியர் பவுலா ஜோன்ஸ் சார்பாக பணிபுரியும் வழக்கறிஞர்களுக்குச் சென்றது டிசம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றேழையில் லெவின்ஸ்கி ஜோன்ஸின் வக்கீல்களால் சப்போன் செய்யப்பட்டார் மேலும் அவர் தப்பிக்குமாறு ஜனாதிபதி பரிந்துரைத்ததாக கூறப்பட்ட பின்னர் முன்னாள் பயிற்சியாளர் அவர் கிளிண்டனுடன் பாலியல் உறவு வைத்திருந்ததாக உறுதியளித்த பிரமாண பத்திரத்தில் மறுத்தார் கென்னத் ஸ்டார் அதே நேரத்தில் வைட் வாட்டர் என்ற தோல்வியுற்ற வணிக முயற்சியில் கிளின்டன் மற்றும் அவரது மனைவி ஹிலாரியின் ஈடுபாட்டை விசாரித்து வந்த சுயாதீன ஆலோசகர் கென்னத் ஸ்டார் திரிப்பின் பதிவுகளைப் பற்றி கண்டுபிடித்தார் விரைவில் எஃப் பி ஐ முகவர்கள் பிரிப்பை மறைத்து ஒலிவாங்கியை பொருத்தினர் அதனால் அவர் லெவின்ஸ்கியுடனான உரையாடல்களை பதிவு செய்தார் கூடுதலாக முன்னாள் பயிற்சியாளருடன் ஜனாதிபதியின் உறவைச் சேர்க்க ஸ்டார் தனது விசாரணையை விரிவுபடுத்தினார் மேலும் பெடரல் அதிகாரிகள் லெவின்ஸ்கியிடம் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் அவர் பொய்ச்சாட்சியம் அளித்ததாக குற்றம் சாட்டப்படுவார் என்று கூறினார் ஜோன்சின் சட்டக்குழுவால் ஜனவரி மாதம் கிளிண்டன் பதவி நீக்கம் செய்யப்பட்டபோது அவர் லெவின்ஸ்கியுடன் ஒருபோதும் உடலுறவு கொள்ளவில்லை என்று கூறினார் மீடியா பிரென்சி மற்றும் கிராண்ட் ஜூரி சாட்சியம் ஜனவரி பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றெட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நிறுவப்பட்ட பழமைவாத ஆன்லைன் செய்தி சேகரிப்பாளரான ட்ரெட் அறிக்கை முன்னாள் வெள்ளை மாளிகை பயிற்சியாளருடன் ஜனாதிபதி பாலியல் உறவு வைத்திருந்ததாக குற்றம் சாட்டி ஒரு உருப்படியை வெளியிட்டது அடுத்த நாள் தளம் லெவின்ஸ்கியின் அடையாளத்தை வெளிப்படுத்தியது முக்கிய ஊடகங்கள் சில நாட்களுக்கு பிறகு கதையை எடுத்தன மேலும் ஒரு தேசிய ஊழல் வெடித்தது கிளிண்டன் தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை மறுத்தார் பிரபலமாக ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் மிஸ் லெவின்ஸ்கி என்ற பெண்ணுடன் நான் உடலுறவு கொள்ளவில்லை என்று கூறினார் மோனிகா லெவின்ஸ்கியின் நீல உடை அந்த ஜூலையில் லெவின்ஸ்கியின் வழக்கறிஞர்கள் அவரது சாட்சியத்திற்கு ஈடாக அவருக்கு விலக்கு அளிக்கப்பட்டதாக அறிவித்தனர் அவர் கிளின்டன் தனது நட்புக்கு ஸ்டாரின் அணிக்கு உடல் ஆதாரத்தையும் வழங்கினார் ஜனாதிபதியின் டேயனேவைக் கொண்ட குற்றஞ்சாட்டக்கூடிய கரையுடன் கூடிய நீல உடை திருப்பின் ஆலோசனையின்படி லெவின்ஸ்கி ஆடையை சலவை செய்யவில்லை ஆகஸ்ட் பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றெட்டில் கிளின்டன் ஒரு பெரிய நடுவர் மன்றத்தின் முன் சாட்சியமளித்தார் மற்றும் லெவின்ஸ்கியுடன் தகாத நெருக்கமான உடல் தொடர்புகளில் ஈடுபட்டதாக ஒப்புக்கொண்டார் எவ்வாறாயினும் முன்னாள் பயிற்சியாளருடனான அவரது நடவடிக்கைகள் ஜோன்ஸின் வழக்கறிஞர்கள் பயன்படுத்தும் பாலியல் உறவுகளின் வரையறையை பூர்த்தி செய்யவில்லை என்று ஜனாதிபதி வாதிட்டார் எனவே அவர் தன்னை பொய்யுரைக்கவில்லை அன்று இரவு அவர் தேசிய தொலைக்காட்சியில் தோன்றி தனது நடத்தைக்கு மன்னிப்பு கேட்டார் ஆனால் அவர் ஒருபோதும் சம்பந்தப்பட்ட யாரையும் பொய் சொல்லவோ அல்லது சட்டவிரோதமாக எதையும் செய்யவோ கேட்கவில்லை ஸ்டார் அறிக்கை மற்றும் கிளிண்டனின் குற்றச்சாட்டு செப்டம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி கிளிண்டன் மற்றும் லெவின்ஸ்கியின் சந்திப்புகளை வெளிப்படையாக விவரிக்கும் நாநூற்று நாற்பத்தைந்து பக்க அறிக்கையை ஸ்டார் காங்கிரசிடம் கொடுத்தார் மேலும் குற்றஞ்சாட்டுவதற்கான பதினொன்று சாத்தியமான காரணங்களை முன்வைத்தார் ஸ்டார் ரிப்போர்ட் அறியப்பட்டபடி விரைவில் காங்கிரசால் பகிரங்கப்படுத்தப்பட்டது மற்றும் புத்தக வடிவில் வெளியிடப்பட்டது சிறந்த விற்பனையாளராக ஆனது அக்டோபரில் அமெரிக்க பிரதிநிதிகள் சபை கிளின்டனுக்கு எதிரான குற்றச்சாட்டு விசாரணைகளைத் தொடர வாக்களித்தது டிசம்பரில் அவருக்கு எதிராக குற்றஞ்சாட்டப்பட்ட இரண்டு கட்டுரைகளுக்கு சபை ஒப்புதல் அளித்தது பொய்ச்சாட்சியம் மற்றும் நீதிக்கு இடையூறு அவர் அமெரிக்க வரலாற்றில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட இரண்டாவது ஜனாதிபதி ஆவார் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தெட்டில் ஜனாதிபதி ஆண்ட்ரூ ஜான்சனுக்கு பிறகு பிப்ரவரி பன்னிரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி அன்று செனட்டில் ஐந்து வார விசாரணையை தொடர்ந்து கிளிண்டன் விடுவிக்கப்பட்டார் ஊழலின் பின்விளைவு கிளிண்டன் வெள்ளை மாளிகையில் தனது இரண்டாவது பதவிக்காலத்தை முடித்தார் மற்றும் ஊழல் இருந்தபோதிலும் வலுவான பொது ஒப்புதல் மதிப்பீடுகளுடன் பதவியை விட்டு வெளியேறினார் அவரது குற்றச்சாட்டு நடவடிக்கைகளின் போது பவுலா ஜோன்ஸ் வழக்கை எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் டாலருக்கு தீர்த்துக்கொள்ள ஒப்புக்கொண்டார் ஆனால் எந்த தவறும் செய்யவில்லை என்று ஒப்புக்கொண்டார் இந்த விவகாரம் வெளிப்பட்ட பிறகு லெவின்ஸ்கி ஒரு வீட்டுப் பெயராக மாறினார் மேலும் தீவிரமான பொது ஆய்வுக்கு ஆளானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதில் அவர் பார்பரா வால்டர்ஸுடன் ஒரு தொலைக்காட்சி நேர்காணலுக்கு அமர்ந்தார் அதை சுமார் எழுபது மில்லியன் அமெரிக்கர்கள் பார்த்தனர் கைப்பை வடிவமைப்பாளராகவும் ஜென்னி கிரை எடை குறைக்கும் திட்டத்தின் செய்தி தொடர்பாளராகவும் இருந்ததைத் தொடர்ந்து அவர் லண்டனில் பட்டதாரி பள்ளியில் பயின்றார் பின்னர் பல ஆண்டுகளாக கவனத்தை தவிர்த்தார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் கிளின்டனுடனான தனது உறவு சம்மதத்துடன் இருந்ததாக கூறும் லெவின்ஸ்கி கொடுமைப்படுத்துதல் எதிர்ப்பு வழக்கறிஞராக ஆனார் இந்த வீடியோவை முழுதாக பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் போடவும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் உங்கள் குடும்பத்தினருக்கு பகிரவும் உங்கள் ஆதரவுக்கு எங்கள் நன்றி